அவர்தான் இவ்வளவு கோவில்கள் இடிக்கப்பட்டன. 1000 சொல்லல அவர், கொஞ்சம் குறைவா நம்பர் ஞாபகம் இல்ல, 67 தான் ரைட். சரி, திருடப்பட்டது இந்த இது வழக்கிழக்கு போட்டிகள் அவர் மேல. அவரும் ஐபிஎஸ் ஆபீசர், அரசாங்கத்தால் பணிக்கப்பட்டவர். இந்த வழக்கை இனி தொடர்ந்து சிலைதட்டை பாருன்று யாராவது எந்த கட்சியாவது, அவர் இப்பத்தான் சொன்னார், திமுக ஆட்சியில் தான் சொன்னார், அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஆட்சியில் நினைச்சுன்னு அவர் சொல்லலை. அவர் மொத்த பொதுவாக தான் சொல்றாரு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இனிமேல் வழக்கு போடாது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா? என்ன வழக்கு? இனிமேல் இந்த கருத்தை எதிர்த்து வழக்கு போடாதுங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கு? இது வரைக்கும் ஏதாவது செய்தீங்களா, இது செய்யறீங்களே சார், உங்க மனசாச்சு நீங்க கேட்டுங்க சார். இது ஏன் அவசரப்படுறீங்க? அவங்க 1.5 வருஷத்துக்கு முந்தைய சொன்னாரே, ஏன் விட்டுட்டீங்க நீங்கன்னு கேட்டால், இனிமே போட மாட்டாங்க. நீங்க யார் சார்? திமுக சொல்லட்டும், சார் மக்கள் தீர்ப்பு. 2 வருடத்துக்கு முன்னாலே இதே குற்றச்சாட்டை சொன்னாரே ஐபிஎஸ் ஆபீசர் தான். நான் வரும் ஏதாவது ஒரு கண்டிச்சிங்களா, அறிக்கை விட்டீங்களா, அவரு தப்புன்னு சொன்னீங்களா, காமிங்க சார், நான் ஒத்துக்கிறேன். அதனால் இது இது பல விஷயங்களை கடந்து போக தெரிய வேண்டும். ஒரு நிமிஷம், அவர் பேசினது சரியா தவறா சொல்லுங்களேன். எனக்கு தெரியாது சார். எனக்கு எப்படி சார் தெரியும்? அப்புறம் என்ன, நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, மனசாட்சியோட தமிழ் மணி சொல்லுங்க, அவர் பேசினது சரியா தவறா? எனக்கு தெரியாது சார். நான் தெரியும்னு சொல்ல, ஒரு முதுநிலை வழக்கறிஞர், இவ்வளவு நாள் அரசியல் பார்வையாளர், சரியா தவறா? அவரை நியாயப்படுத்தினா இந்த கேள்வி நீங்க என்ன கேட்கலாம். நான் எப்ப அவரை நியாயப்படுத்தின? வேணாம் சார், நீங்க சொல்லுங்க சரியா தவறா. கேள்வியை தயார் பண்ணிட்டு வந்தீங்க, அதான் உங்க ப்ராப்ளம். நான் எப்ப அவரை நியாய அவரை நியாயப்படுத்தினா இந்த கேள்வி நீங்க என்ன கேளுங்க, நியாயப்படுத்துறீங்கன்னு பிளீஸ் சார். அவரை நியாயப்படுத்தினால் நான் பதில் சொல்ல வேண்டும். சரியா தவறா இவ்வளவுதான், எனக்கு தெரியாது. நான் எப்ப அவரு சரின்னு சொன்னா எப்பயாவது உங்ககிட்ட இல்ல சார், அப்ப தவறுன்னு எடுத்துக்கவா? எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் சார். 1000 குற்றச்சாட்டுகள், அரசியல்வாதி, அதிகாரி, நான் தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பில் தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டுள்ளது. இந்துக்களின் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், அந்த ஓட்டுகள் இல்லாமலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சொல்றாரு. ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதலமைச்சர் அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அண்ணாவை விமர்சிப்பதற்கு அண்ணாவின் பேச்சை விமர்சிப்பதில் அது குற்றம் இருக்கிறது என்று சொல்ல துணிந்த தமிழ்மணி அவர்களுக்கு நம்முடைய டிஜிபி அவர்கள் சொன்னது குற்றமா இல்லையா என்று கூட தெரியவில்லை. அண்ணாமலையினுடைய மதிப்பெண்களை பெறுவதற்காக, அண்ணாவை விமர்சிப்பதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். சம்பந்தம் இல்ல, அண்ணா தப்புன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, நன்றி. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு திருச்சி தமிழ்மணியினுடைய விமர்சனம், அண்ணா பேசியது 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பதை விமர்சிக்கிற நீங்கள் இன்றைக்கு பேசினதை விமர்சிப்பதற்கு ஏன் உங்களால் நிமிர்ந்து விட்டார முடியும்? நான் அதை ஆதரித்தேன். ஆதரித்தால் அது சரி என்றால் அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி, 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 நன்றி. திரு சிவா கூட அண்ணா சொல்ல வந்திருக்காங்க, நான் வரேன். ரெண்டு விருதுகள் கூட அண்ணா சொல்லலன்னு நீங்க சொல்லல. கேள்வி கேட்டாலும் நீங்க